இங்கே தமிழகத்தை ஆளுகிற அரசை தன்வசப்படுத்துவதற்காக, தான் கொண்டு வருகிற திட்டத்தை அம்பானிக்கும் அதானிக்கும் சரிபங்காக பிரித்து கொடுப்பதற்காக ஒவ்வொரு அமைச்சர் வீட்டிலும் ரைடு மாதிரி நடத்துறோம். சபரீசனுடைய நிறுவனங்களிலே ரைடு, என்னாச்சு? விடையே இல்லை. இப்ப செந்தில் பாலாஜி வீட்டில், அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் ரைடு, என்னாச்சு? பதிலே இல்லை. இவங்க நடத்துகிற ரைடு எல்லாமே இங்கே இருக்கிற மாநில அரசை தன்வசப்படுத்துவார், தனக்கு அடிமையாக்குவதற்காகவே நடத்தி கொண்டிருக்கு. செங்கோலை வச்சு நீ பாராளுமன்றம் திறந்துட்டேனா தமிழர்கள் குறை தீர்ந்து விடுமா? இல்லை செந்தில் பாலாஜி வீட்டில் அடித்த ரைடு பணம் எவ்வளவு நீங்க என்ன சொல்லிருவியா? இல்லை அந்த ரைடு பணத்தை வச்சு இந்த பண மதிப்பிழப்பில் ஏற்பட்ட இழப்பை நீர் கட்டிடுவீளா? இன்னைக்கு அந்த 2000 ரூபாய் நோட்டு செல்லாது, நோட்டை அறிமுகப்படுத்தி விட்டு அதே அமைச்சரை செல்லாது என்கிறானே, அந்த மடையனை பிரதமராக ஏற்றுக்கொண்டிருக்கோமே, நம்மை போல மடையர்கள் யாரும் இருக்கிறார்களா? அவன் செய்த திட்டமே அவனே தவறு என்கிறானே, அவனுக்கு அறிவில்லையா? 2000 ரூபாய் நோட்டு இழப்பு எவ்வளவு மக்கள், நமக்கு ஒண்ணு இழப்பு இல்ல, நமக்கு என்ன 10 ரூபாய் காயில் செல்லுமா செல்லாதான் மட்டும் ஏன்ட்ட சொல்லிட்டு போ. 2000 ரூபாய் நோட்டு ஏன் தெரியல, 2000 ரூபாய் நோட்டு ஸ்டாலின் வீட்டுல இருக்கும், சவரீச வீட்டுல இருக்கும், எடப்பாடி வீட்டுல இருக்கும், இந்த ஓபிஎஸ் வீட்டுல இருக்கும். அவன் தான் இந்த ஓபிஎஸ் தான் சப்பாத்திக்குள்ள சுருட்டி வச்சு 500 ரூபாய் கொடுத்தான். பூரா பேரும் யோக்கியமாகறாங்க. இப்ப இங்க கருணாநிதினா அங்க மோடி, இவன் புதுசா சட்டமன்றத்தை கட்டி வச்சான், அது இன்னைக்கு கக்கூசு போறது கூட முடியாத அளவுக்கு ஓட்டை கட்டிட்டு வச்சான், இன்னைக்கு அது மருத்துவமனை கூட ஆகாத அளவுக்கு அறுவை ஆகிட்டு இருக்கு. இப்ப சவப்பட்டி மாதிரி மோடி செஞ்சு வச்சிருக்காப்ல, சவப்பட்டி மாதிரி ஒரு பாராளுமன்றத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. எவ்வளவு அடிச்சு விடணும் ஆளவர்தான், சோழர்களின் செங்கோலை வைத்து ஆள போகிறார். ஏடா சோழர் ஓட்டத்தை செங்கோலை கொடுத்துட்டு போறானா? அடிச்சு விடலாம், அளந்து விடல. யார்கிட்ட அடிச்சு விடுறது, யார்கிட்ட அளந்து விடுறதுன்னு ஒரு நீதி வேண்டாமா? அந்த செங்கோல் எப்படி உருவாக்கப்பட்டது? நேரு அவர்கள், மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் வெள்ளக்காரர் காலத்தில் ஆட்சியிலே இருக்கிறார். இந்தியாவுக்கு 2ம் உலகப் போரில் பல்வேறு நிர்பந்தங்கள் காரணமாக இந்தியாவை ஒட்டியுள்ள தெற்காசிய பகுதியில் தென்னிந்திய கம்பெனிகள் ஆளுகிற நாடுகளுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டு அவன் தன்னாடை பாதுகாக்க ஓட வேண்டிய காரணம் இருந்தது. விடுதலை தற்செயலாக கொடுக்கப்பட்டது, எவனுடைய போராட்டத்தாலும் கொடுக்கப்படவில்லை. விடுதலை நேதாஜி என்கின்ற தனி மனிதனின் போராட்டத்திற்காக கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்டது, அவ்விடுதலையை தன்வசப்படுத்தியது காங்கிரஸ், அது ஒரு கதை இருக்கட்டும். அப்படி படுத்தும் போது இந்த நாட்டை ஆளுகிற ஒரு அரசாக, அதாவது அப்ப எல்லாம் மன்னர்கள் தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க, அப்ப மன்னர்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மன்னர் தான் இந்த நாட்டை ஆளணும், மக்களாட்சி அப்ப வறுக்கப்படலை. அப்போ மன்னர் தான் ஆளணும், எப்படி நீங்கள் ஆள போறீங்க அப்படின்னு அந்த முறையை சொல்லுங்கன்னு ஒன்று. ராஜாஜி தான் நாங்கள்லாம் முன்னாடி மன்னர்களுக்கு முடிசூட்டு விழா நடத்துவதற்காக மகுடாபிஷேகமாக, அதாவது மகுட அபிஷேகம் செய்து நாங்கள் மகுடத்தை சூட்டிக்கொள்வோம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே இந்த நேரு இளிச்சவாய் சாமியார் எங்கே இருக்காங்க பாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் தான் ஆதீனங்கள் இருந்தான், மிச்ச சாமியார் எந்த பேரும் இந்த பேரை மதிக்க மாட்டான். ஏன்னா இவன் காஷ்மீரில் ஒட்டி வந்த பண்டிட்டு, ஐயரே பண்டிட்டை மதிக்க மாட்டான். இவன் ஒட்டி வந்த பண்டிட் இவன் இவனும் மதிக்க மாட்டான். இங்கே நம்ம சொல்லதுக்கெல்லாம் கேட்கக்கூடிய இவன் தமிழ்நாட்டில் இருக்கான்னு சொல்லி திருவாரூரை ஆதீனத்தை கூப்பிட்டு உடனே அவர் அங்கிருந்து ஒரு செங்கோலை செய்ய சொன்னார். அப்போ தான் அந்த செங்கோல் செய்யப்பட்டது. அந்த செங்கோலை கொண்டு போய் கொடுத்து திருமுறைகள் ஓதப்பட்டு புனித தீர்த்தங்கள் தொழிக்கப்பட்டு இந்தியாவின் மகாராசாவாக நேரு அவர்கள் முடிசூட்டி கொண்டான். எல்லாம் உண்மை. நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் கிடையாது, இந்தியாவின் முதல் மகாராசா நேரு. அதுக்கப்புறம் தான் 1950 மக்கள் சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் ஏற்றப்பட்ட பிறகு மக்களாட்சி தத்துவங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க முறை வந்துச்சு, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. பிறகு ராஜீவ்காந்தி வந்த பிறகு கிராம சபைகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின பிறகு கிராம சபைகள் உண்டாக்கப்பட்டு கிராமங்களில் ஓட்டு போடு உரிமைகள் வந்துச்சு, அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி அதை எப்படியோ கண்டுபிடிச்சிருக்கான், நேர் மாதிரியே நம்மளும் மன்னர் ஆயிடணும். குஜராத்தில் டீ கடை வச்சவங்களாம் மன்னர் ஆகிற அளவுக்கு இளிச்சவா போய் இந்த இந்தியாவில் இருக்கிறோம்னா இந்த நாட்டை எங்கே கொண்டு போய் தள்ள? மன்னராக ஆண்டவனெல்லாம் இன்று மன்னராக ஆண்டவனெல்லாம் மண் வீட்டிலே மண் குடிசையிலே கிடக்கிறான். புலித்தேவர் வீடு இடிந்து கிடக்கிறது, வீரபாண்டிய கட்டபொம்மன் வீடு இடிஞ்சு கிடக்கிறது, வேலு நாச்சியாரின் வீடு மண்கொட்டையை மண்கட்டையாக இடிஞ்சு கிடக்கிறது. இப்படி பல்வேறு சமஸ்தானங்களை ஆண்ட மன்னர்களின் வீடு, ராசராச சோழன் வீடு, ராஜேந்திர சோழன் ஆண்ட இடங்கள் எல்லாம் மண்கட்டையாக கிடக்கிறது. இந்தியாவை முழுக்க, உலகம் முழுக்க ஆண்ட ராசராச சோழன் வரலாறு கூட இல்லாத அளவுக்கு கிடக்கிறது. இப்படி டிவித்த குஜராத்தைச் சேர்ந்த டிவித்தவர் நம்மை மன்னராக்க வேண்டும். தமிழ் நிலத்திலே பெரும் மன்னர்கள் வாழ்ந்தார்கள், தமிழர்கள் தான் இந்தியாவின் பெருமை மிக்க அடையாளம் என்பதற்காகவே தமிழர்களின் அடையாளமாக இருக்கிற செங்கோலை முன்னிறுத்தி அந்த அரசாட்சியை பிடிக்க நினைக்க. இவங்க பாரதிய ஜனதாக்காரன் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கும்? ஏடா தமிழ்நாட்டுக்கு மதிப்பு கொடுக்கணும்னா தாமக்கு அந்த கேரளாவிட்டிருந்து சரியான உரிமை தண்ணீரை பெற்றுக் கொடுக்கணும், கர்நாடகாவிலிருந்து சரியான உரிமையை தண்ணீரை பெற்றுக் கொடுக்கணும், அங்கே
இப்போ தேர்தலில் மேகதாதுகளை அணைக்கட்டுவோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையை கொடுத்து போட்டு இன்றைக்கி செங்கோலை வச்சு நீ பாராளுமன்றம் திறந்துட்டேன்னா தமிழர்கள் குறை தீர்ந்து விடுமா? இல்லை செந்தில் பாலாஜி வீட்டில் அடித்த ரைடு பணம் எவ்வளவு நீங்கள் என்ன சொல்லிடுவியா? இல்லை அந்த ரைடு பணத்தை வச்சு இந்த பண மதிப்பிழப்பில் ஏற்பட்ட இழப்பை நீர் கட்டிடுவீளா? இப்போ பாருங்கள் புதுசாவன் என்னமோ சிப்பலாக இருக்குது அப்படின்னாங்க. 2000 ரூபா நோட்டு ஒன்றுக்கு போகும் போல அதுக்கு தான் சிப்பலாக வச்சுருக்காங்க. நானும் தேடி தேடி பார்த்தேன், 2000 ரூபா நோட்டுக்குள்ளே சிப்பலாக இல்லை. என்னமோ அந்த எஸ்பி சேருக்கு தான் ஒன்றுக்கு போயிருக்கும் போல தெரிஞ்சிருக்கு, 2000 ரூபா நோட்டுக்குள்ளே சிப்பலாக வச்சுருக்காங்க அப்படின்னா. இன்றைக்கி அந்த 2000 ரூபா நோட்டு செல்லாது, நோட்டை அறிமுகப்படுத்தி விட்டு அதே அமைச்சராய் செல்லாது என்கிறானே அந்த மடையனை பிரதமராக ஏற்றுக்கொண்டு இருக்கோமே. நம்மை போல மடையர்கள் யாரும் இருக்கிறார்களா? அவன் செய்த திட்டமே அவனே தவறு என்கிறானே அந்த பைத்தியக்காரனை மறுபடியும் தேர்ந்தெடுக்க வேண்டும். தமிழகத்தில் அவன் தெருவில் நம்ம ஊர் கூட சாரசாரை அவன் கட்சியில் சேர்றானே, அவனுக்கு அறிவில்லையா? அவனுக்கு அறிவில்லையா? 2000 ரூபா நோட்டு இழப்பு எவ்வளவு மக்கள், நமக்கு ஒன்றும் இழப்பு இல்லை. நமக்கு என்ன 10 ரூபா காயின் செல்லுமா செல்லாதான்னு மட்டும் ஏன்ட்டு சொல்லிட்டு போ. 2000 ரூபா நோட்டு ஏன்ட்டு இல்லை, 2000 ரூபா நோட்டு ஸ்டாலின் வீட்டில் இருக்கும், சவரீச வீட்டில் இருக்கும், எடப்பாடி வீட்டில் இருக்கும், இந்த ஓபிஎஸ் வீட்டில் இருக்கும். அவன் தான் இந்த ஓபிஎஸ் தான் பாருங்க சப்பாத்திக்குள்ளே சுருட்டி வச்சு 500 கொடுத்தான். பூரா பேரும் யோக்கியமாகறாங்க. இப்போ யாரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது மக்களின் வளத்தை நலத்தை சுரண்டி தின்றுவிட்டு மக்களின் காசை சுரண்டி தின்றுவிட்டு இன்று மக்களுக்காக உழைப்பது போல நாங்கள் யோகே சிகாமணி எங்களுக்கு நீங்கள் வாக்களித்து விடுங்கள், நான் தான் ஒருத்த போயெல்லாம் கொள்ளையை போட்டு நான் எம்ஜிஆர் அப்படிங்க சேலதா இருக்கையில் நீ சொல்லியிருக்கணும். நீங்கள் திமுகவில் சேர்றது வேஸ்ட்டு. திமுகவில் சேர்ந்தியோ அப்படின்னா திமுகக்கார வேட்டிய பூரா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது உருவலை, நாம் தமிழர் கட்சிக்கார வேறதுக்கு ஆட்சிக்கு வந்தா திமுகக்கார வேட்டிய பூரா அவுத்துருவோம். அப்போ உங்கள் வேட்டி அவுந்துடும். ஒழுங்காக மரியாதையை நீங்கள் செஞ்சால் தப்புக்கு தண்டனை அனுபவிக்காமனா நீங்கள் ஒழுங்காக நாம் தமிழர் கட்சியில் வந்து அடைக்க ஒன்று வேலை சேர்ந்துக்கோங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து சேர்ந்துருங்க. அதிமுக செத்து போச்சு, இன்னும் அதிமுகவை நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம். மக்கள் நலனுக்கு எதிராக போராட்டங்கள், எத்தனை போராட்டங்கள் நடக்கிறது, எதிலாவது அதிமுக பங்கெடுத்திருக்கிறா? எதிர்கட்சியாக பாராளுமன்றத்திலேயும் சட்டமன்றத்திலும் ஏதாவது குரல் எழுப்புகிறதா? பாராளுமன்றத்திலே மோடிக்கு அடிமை, ஸ்டாலினுக்கு இங்கே பயந்து போயிருக்கான். ஏன்னா காவல்துறை ரைடு, அங்கே வந்து ஐடி ரைடு, இங்கே வந்தால் காவல்துறை ரைடு, ரெண்டு ரைடுக்கும் பயந்து அவன் வீட்டில் ஒதுங்கி கிடக்கு. நாம் தமிழர் கட்சி செந்தமிழர் சீமானவர்கள் துணிந்த அடிக்கார் எங்கே போனாலும் சிக்ஸும் போகிறந்தான். என்ன போராட்டினாலும் அண்ணன் முதல்ல மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களா? நாம் தமிழர் கட்சி தான். ஏர்போர்ட்டா? நாம் தமிழர் கட்சி. மணல் குவாரியா? இழுத்து மூடதுக்கு நாம் தமிழர் கட்சி. எட்டு வழிச்சாலையா? நாம் தமிழர் கட்சி வழக்கு போட்டு மூடும். வேடந்தாங்கல் சரணாலயமா? நாம் தமிழர் கட்சி வழக்கு போட்டு மூடும். சிவகிரியில் சட்டவிரோதமாக செயல்படுகிற செங்கல் சுளையா? நாம் தமிழர் கட்சி வழக்கு போட்டிருக்கு, இன்னும் ஒரு 3 மூடும். சட்டத்துக்கு புறம்பா எல்லாம் தெரிந்து சிவகிரி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியிலே நீராதாரமாக இருக்கிற அந்த கோம்பையாற்று நீர்பகுதி பகுதியிலே நம்ம பகுதி விஸ்வநாதபுரி பாகம் 1 சிவகிரி பாகம் 1 சட்டவிரோதமாக ஒரே இடத்திலே ஆயிரக்கணக்கான செங்கல் சூளைகள் செயல்படுகிறது, இதனால் இயற்கைக்கு ஆபத்து அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் நம்ம ஊர் தாசில்தார் விஓ ஆர்ஐடியும் கையில் சொன்னோம்னா இவங்க எல்லாருமே கூட்டு சேர்ந்து தான் இந்த செங்கல் சூளையை ஆரம்பித்து நடத்துகிறாங்க. சட்டவிரோதமாக செங்கல் சூளை நடக்குன்னு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சொல்லியும் நடவடிக்கை இல்லை, தாசில்தார் தலைவர் நடவடிக்கை இல்லை, முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு போட்டு நடவடிக்கை இல்லை. நாங்கள் போட்ட இடம் பூரா லஞ்சம்தான் போய் சேர்ந்திருக்க ஒழுசு நடவடிக்கை இல்லை இல்லை இல்லை. ஆனால் நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்போகிறோம். 1 லீவு வந்துருச்சு, அதனால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியலை. இந்த லீவு முடிஞ்ச உடனே வழக்கு தொடரப்போகிறோம் கண்டிப்பாக. சட்டவிரோதமாக செங்கச்சூளையை மூடணும் நான் சொல்லலை, சட்டத்துக்கு புறம்பாக நடத்துகிற செங்கல் சூளைகளை உடனடியாக இழுத்து மூடுவோம். அது தேய்வட்டத்துக்கு மேற்க இருக்க செங்கச்சுளைக்கும் பொருந்தோம், சிவகிரிக்கு மேற்க இருக்க செங்கச்சுளைக்கும் பொருந்தோம், நம்ம பகுதி சொக்கராமுத்தூரில் இருக்கிற செங்கச்சுளைக்கும் பொருந்தோம். நம்ம ஊர் போதை இல்லாத ஊராக அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து ஏதோ வேலையெல்லாம் நடந்துச்சு, மதுக்கடையெல்லாம் மூடியாச்சு. ஆனால் இன்னும் உள்ளூரிலே சில வியாபாரிகள் வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்கணும். தை ஓட்டின ஊரை நாங்கள் சுத்தப்படுத்த முயற்சி பண்ணி ஓரளவுக்கு நாங்கள் நகர்த்திட்டோம். இந்த ஊரில் மது விற்கிறவர் அனைவருக்குமே குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ண சொல்லி கிராம சபையிலே தீர்மானம் நிறைவேற்றி கையில் வச்சுருக்கிறோம். அந்த தீர்மானத்தோடு புகார் அளிக்கிறோம்.
இந்த ஊர்ல யாரும் கள்ளத்தனமாக மது வித்தாலோ கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்தாலோ அவர்களை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குண்ட சட்டத்தில் கைது செய்து காவல்துறை உள்ள வைக்க. அது ஏன் சொந்தக்காரன், ஓன் சொந்தக்காரன், எங்க மாமா மாவட்ட செயலாளர், எங்க மாமா ஒன்றிய செயலாளர், எங்க மாமா 22வது வார்டில் 11வது செயலாளர்னு சொல்லி எவனையும் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தி அப்படின்னா காவல் நிலையமும் முற்றுகிடப்படும், இந்த திருடர்களுக்கு ஒத்து போகிற காவல் நிலையம் முற்றுகிடும். ஒன்று போல எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிடும். ஸ்டே ஓட்டம் ஊருக்குள்ள வந்தா காளியம்மன் கோயிலில் பொறுத்துல பத்தி சுட வாசந்தான் வீசணும். இனிமே இந்த ஊர் ஒரு புனிதமான ஊரை மாறணும். இந்த ஒரு நடவடிக்கை நல்லதோ கெட்டதோ நம்ம பஞ்சாயத்து எடுத்த ஒரு நடவடிக்கை, ஒரு நல்ல நடவடிக்கை. இந்த நல்ல நடவடிக்கை எல்லா பஞ்சாயத்து எல்லாம் முடியும். பஞ்சாயத்து நினைச்சா நாளைக்கே தாமரவரணி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வர முடியும். இதே போல பஞ்சாயத்தில் கூட்டு குடிநீர் திட்டத்தை தரவில்லை என்றால் இது எனக்கு மதுக்கடைக்கு போறோம், நம்ம குடிதண்ணிக்கு போராட மாட்டாங்களா? நாளைக்கு இதே போல இன்னொரு தீர்மானத்தை பஞ்சாயத்து நிறைவேற்றுவாங்க. நம்ம நிர்பந்தம் கொடுக்கணும், பஞ்சாயத்து நிறைவேற்றணும். இதே போல கூட்டு குடிநீர் திட்டத்தை எங்களுக்கு ஒதுக்கணும், மக்களுக்கு குடிநீர் ஆதாரத்துக்கு நிதியை ஒதுக்கணும். அப்படி நிதியை ஒதுக்கவில்லை என்றால் எங்களுக்கு மக்களுக்கு சரியான குடிநீர் வழங்க இயலாத காரணத்தால் எங்களுக்கு குடிநீருக்கு நிதி ஒதுக்காத அரசை கண்டித்து நான் சார்ந்திருக்கிற திமுக கட்சியாக இருந்தாலுமே நாங்கள் கூண்டோடு பதவி ராஜினாமா பண்ணணும்னு இன்னொருக்கா இந்த தலைவர் அறிவிக்கணும். அப்புறம்தான் கிடைக்கும் அதிகாரம் வலிமையான ஒரு பஞ்சாயத்து கலையுது அப்படிங்கிறதுக்காண்டி பல லட்சம் ரூபா வருமானம் உள்ள மதுக்கடையவே மூடிட்டான். தாமிரவரின் தண்ணி என்ன தாமிரவரின் தண்ணி, ஏ கங்கை தண்ணியே கொண்டு வரலாம். பஞ்சாயத்து அதிகாரம் எவ்வளவு வலிமையானது! இது மக்களுக்கு உதாரணம். எவ்வளவு போராட்டங்கள், எத்தனை கொலை நடந்துச்சு, மூட முடியல. எப்படி முடித்தாங்க பார்த்தீங்களா? வரி 11 பேர் ஒரு பஞ்சாயத்து, நம் தேர்ந்தெடுத்த பஞ்சாயத்தின் அதிகாரம் மிக வலிமையானது. அதை வச்சு கொள்ளையும் அடிக்கலாம், மக்களுக்கு கோயிலை கட்டிவிட்டு மக்களை புனிதராவாக்க. என்ன நம்ம காசை வாங்காமல் ஓட்டு போடுறோம், அடுத்த வட்டம் காசையே கொடுத்தா ஐயா இங்கே வாங்க, நீங்கள் காசை வச்சுக்கோங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லி காசை நீ வச்சுக்கையா அப்படின்னு நல்லவனாக பார்க்கணும். இதுக்கு முன்னாடி களத்தில் இல்லாதவனாக பார்க்கணும். புது பையங்களாக என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும். அவங்கள ஆலோசனை கொடுத்து அவங்கள ஜெயிக்கும். காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு பிற ரோட்டில் நின்று கருப்பசாமி நீ போராடு, சரவணா நீ போராடு, என்ன எங்களை ரோட்டில் தெருவில் பற்றி போட்டிருக்காங்க நாங்கள் போராடுறதுக்கு, எல்லாரும் சேருங்க. அநீதி எங்கு நடக்கிறதோ அங்கு ஒன்று சேர்ந்து குரல் விடுங்கள், அங்கே அநீதி ஒடுக்கப்படும் என்கிறான் நெலின். அநீதி நடக்கா தெய்வண்டத்தில் நம்ம திறமையானவர் தான், தெய்வண்டத்து வீரன் தான். தென்பாண்டி சீமைக்கே தெரியுமே, சிவேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியுமே தெய்வண்டத்தோட வீரம். அதே மாதிரி அந்த வீரத்தோட திரண்டு வா, எனக்கு இது வேணும், இதை நீ செஞ்சு கொடுன்னு திரண்டு வந்து செய், எல்லாம் செய்வான். யார் பயப்படுவது? நம்ம மக்கள், நம்ம தலைவர், நம்ம ஆளு, நம்ம அண்ணன் தம்பியத்தான தலைவராக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம், நம்ம நண்பரைத்தான வார்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுத்துருக்கோம். நம்மளா திரண்டு வந்து இதை செய்யலாம் அப்படின்னா நீ ஊரில் இருக்க முடியாது அப்படின்னு ஒட்டு மொத்தமாக தேவையான திரண்டு வந்து அவரை சொன்னால் நம்ம செய்ய மாட்டாங்களா? அன்பா சொன்னால் செய்ய மாட்டாங்களா? பல்வேறு இடர்பாடு இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்தாலே பாருங்கள், மணல் குவாரி, மணலை ஆற்று மணலை. எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு நல்ல மனுஷன் கொஞ்சம் போல, தமிழன் என்கின்ற ஈரம், அதான் கொஞ்சம் தமிழ்நாட்டை தமிழர் ஆண்டா நூலளவாவது அந்த தமிழன்கள் ஈரம் இருக்கும். 1000 வப்பாட்டி வச்சுருந்தாலும் அவன் நம்ம அப்பனாக இருந்தா நம்மளை அடிக்கும் போது வப்பாட்டிட்டு ஒரு வார்த்தையாவது சொல்லுவா, என் பிள்ளைய அடிக்காத அப்புடின்னு. எப்படி 1000 வப்பாட்டி வச்சுருந்தாலும் நம்மளை அந்த தாய் அடிக்கும்போது என் பிள்ளைய அடிக்காத அப்படின்னு அந்த வப்பாட்டிக்கு பேச பயந்து கூட அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவான். அப்படி பயந்து சொன்ன வார்த்தை தான் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி. இந்த 10 வருஷமா அந்த 7-8 வருஷமா இந்த ஆற்றுகளில் மணலை அள்ளப்படவே இல்லை. ஆற்று மணல் அள்ளுவது தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. வந்தானே சண்டாளன் விடியலை தருவேம்னு சொல்லி போட்டான் கோரிய. 2 லட்சம் கோடி யூனிட் மண்ணில் ஒப்பந்தம் மகளை கொடுத்துட்டான். நீ எங்கனாலும் மண் அள்ளுவாங்க, நம்ம இதில் 2 எந்தெந்த ஆறுகள் வாழ்ந்து மலராய் போய் பார்த்தா ஆறு கொஞ்சம் கொஞ்சம் உயிர் பெற்று கொண்டு இருக்கிறதோ அந்த உயிர் பெற்ற ஆறுகளை பூரா மலராக்குவதற்காக கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம். மணல் குவாரி நம்ம ஊரில் விட மணல் குவாரி போடுவான். நம்ம ஊர் கோம்பையாத்து மண் எப்படி போச்சு, எப்படி போச்சு? இன்னைக்கு நம்ம ஊர் நம்ம பகுதிக்கு யூனியன் சேர்மனாக இருக்கவர அவர் அள்ளி தின்ன மண் தானே கோம்பையாரே மலராய் போனதுக்கு காரணம். இப்படின்னா திருடர்களை தேர்ந்தெடுத்து விட்டு திருதிறனை முழித்து கொண்டு இருக்காமல் நாம் தமிழர் கட்சிக்கு வர நாடாளுமன்ற தேர்தல் வருது. துணிந்து வாக்களியுங்கள், நாடாளுமன்றத்திலும் நாம் தமிழர் கட்சி ஒலிக்கும்,
குரல் ஒலிக்கும், அம்பானி அதானி அடித்து நொறுக்குவோம், பயப்படாமல் எங்கே போனாலும் வேலை செய்வோம். வருகிற தேர்தலில் விவசாயி ஒன்று நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். சீமான்தான் என்ன சொல்கிறார் பார்ப்போமே, என்ன செல்லார் என்ன செய்தார்னு பார்த்துருமே. கருப்பசாமியாக இவ்வளோ யோக்கியமாக பேசுகிறானே, இவன் தான் என்ன செய்கிறான், யார் ஜெயிச்சு ஒன்றும் செய்ய போகிறதில்ல, இவன் தான் என்ன செய்கிறான் ஜெயிச்சு என்ன செய்கிறான்னு பார்த்துருமே அப்படின்னு கேட்காண்டி. மக்கள் புரட்சியை ஆதரிக்கணும், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும், புதியவர்களை தேர்ந்தெடுக்கணும், புரட்சி அரசியலை முன்னெடுக்கிறவர்களுக்கு வழி சேர்க்கணும், புரட்சிகரமாக போராடுகிற மக்களுக்கு பின்னிக்கணும். நாம் தமிழர் கட்சி ஒரு புரட்சி இயக்கம் மக்களை நோக்கி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. 30 லட்சம் ஓட்டுக்கள், 1 கோடி ஓட்டுக்களாக முயற்சியிலே இருக்கிறோம். எங்களோடு ஒன்றிணைங்கள், நாம் தமிழர் கட்சி வளருங்கள். நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி. நாம் தமிழர் வெல்லப்போவது உறுதி. நாம் தமிழர், நாமே தமிழர். வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டவங்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.